तेरी आंखों की खजाने में छिपा था मुसाफिर का दरिया और तेरे दिल के खजाने में वो दरिया का नमक। हाय फ्रेंड्स, वेलकम बैक टू सिंगल्स उला। இன்றைக்கி நாம் எங்கே உலா போக போகிறோம்னா, அதை நான் போகிறப்ப உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இப்போ நான் இக்னிஷனை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டேன், ஓகே ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம அப்படியே லைட்டாக மூவ் பண்ணலாம். என் பப்பு வேறு முன்னாடி ஓடுறா, அவள் முன்னாடி கூடு. ஏ பைடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன எங்கே போக போகிறோன்னா, நம்ம ராசிபுரத்துலேருந்து ஈரோட்டுக்கு கொக்கராயம்பேட்டை ரூட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரூட்டில் இன்றைக்கி உங்களுக்கு நான் போய் காமிக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ரூட்டு. இது ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா, சேந்தமங்கலம் பிரிவு ரோட்டில் இருக்கிறோம். இப்போ சேந்தமங்கலம் பிரிவு ரோட்லேருந்து நம்ம ராசிபுரம் டவுனுக்கு நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா, கரெக்டாக ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிறோம். நம்ம அப்படி கூட எங்கள் ஊரில் புதுசாக ஒரு பைபாஸ் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக இதில் போய் பாவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போய் ஜாயின் ஆகும். அதுலேருந்து போனால் நாமக்கல் இல்லைனா சேலம் இல்லைனா ஈரோடு, எப்படி போகிறதாலும் நம்ம கேட்டில் போய் அப்படியே ஜாயின் ஆகிக்கலாம். நாமக்கலாக இருந்தால் அப்படியே போயிடலாம். நான் இப்போ காலைல டைம் டிராஃபிக் இருக்காதுன்னு நான் சொல்லிட்டு நான் இது நேராக வந்துட்டேன். இதில் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டலூர் கேட் ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஆண்டலூர் கேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டலூர் கேட்டில் வந்து எல்லா பஸ்ஸும் அவைலபிளாக இருக்கும். இப்போ 24 hours. இதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நாமக்கல் அது மாதிரி போகலாம். ரைட் சைடு பார்த்திங்கன்னா சேலம், ஒசூர், பெங்களூர் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். நம்ம இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். ஈரோடு போனால் கோவை ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி அந்த அங்கே இருக்குது. ஃபேவரட் பேக்கரி எங்கன்னு, இது ஒரு சூப்பரான பேக்கரி. நம்ம வீட்டுக்கு போகிறப்ப இங்கே தான் வாங்கிட்டு போவேன். இந்த சைடு ஒரு பானிபூரி கடை இருக்கும், அது ஈவினிங் டைம் தான், அங்கே சூப்பராக இருக்கும். நாங்களாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து காளான் சாப்பிடுவோம். இப்போ நம்ம காலை டைம்னால எதுவும் அந்த பானிபூரி ஆனால் வரல, அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம கேட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடுக்கு 26, ஈரோடுக்கு 48, கோயம்புத்தூர் 147 km. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஈரோடு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கிறோம். வாவ், கிளைமேட் வந்து உண்மையாலுமே அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா நேற்று மழை பெஞ்சிது, அதனால் சூப்பராக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம திருச்செங்கோடு கிட்டே வந்துட்டோம். இப்போ நம்ம கரெக்டாக குமரமங்கலத்தில் இருக்கிறோம். இதுதான் குமரமங்கலம் பிரிவு. நம்ம ராசிபுரம் நாமக்கல் ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம். சொல்லப்போனால் ராசிபுரம் நாமக்கலும் இங்கேருந்து ஒரே தூரம் தான். ஈரோட்டிலேருந்தும் சரி இங்கேருந்து சரி ஒரே தூரம் தான். இப்போ நாமக்கல் வந்து அந்த இந்த லெஃப்ட் சைடு போனால் நாமக்கல், ரைட் சைடு போனால் ஈரோடு. இப்போ நம்ம அதை ரோடு இந்த ரோடு, இது ஐயங்கார் பேக்கரி. இது சூப்பராக இருக்கும். இங்கேயும் நான் வந்தால் இங்கே இங்கேயும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இது பண்ணிட்டு தான் காஃபி குடிச்சுட்டு தான் போவேன் நான். இப்போ நம்ம ஈரோடுக்கு போயிட்டு இருக்கிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே ஈரோடு போகிறதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போவோம். இப்போ வந்து நான் சொன்னல கொக்கராயன்பேட்டை ரூட்டுன்னு, இப்போ வந்து நம்ம இதில் லெஃப்ட் எடுக்க போகிறோம். ஐ மீன் திருச்செங்கோடு மலைப்பாதை ரூட்டில் போக போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம பஸ் ஸ்டாண்டு அந்த இது போகலாம், திருச்செங்கோடு டவுனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு போகிறோம். நான் சொன்ன கொக்கராயன்பேட்டை ரூட் இது தான், இந்த வழியாக போனால் தான் வரும். ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூட் உண்மையாலுமே இன்றைக்கி வந்து எப்பயும் நான் வரதோட இன்றைக்கி உங்களோட போகிறது வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ஒரு சூப்பரான கிளைமேட்டு, நேற்று மழை வேறு பெஞ்சுது. ஸோ ஈரோடு ரோடு சொல்லவே வேண்டாம், எப்பயுமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதோட அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா லைட்டாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் கரெக்டாக இங்கே இன்னொரு பிரிவு மாதிரி ஒன்று வந்திருக்கோம்.
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா டேரெக்டாக பரமத்தி வேலூரில் போய் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். அதே நீ நம்ம ரைட் சைடு எடுத்தோம்னா திருச்செங்கோடு டவுனுக்குள்ளே. ஓ ஜஸ்ட்டு மிஸ்டு. இதே நம்ம ரைட் சைடு எடுத்தோம்னா திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு கிட்ட போவோம் நேராக. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறோம் கொக்கரை. உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது வியூஸ் எல்லாமே. எனக்கு இந்த ரோட்டில் வர்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி ஈரோட் அப்பப்போ நான் பொழுதுக்கு வருவேன் எங்கள் வீட்டுக்கு. அந்த இதில் நான் இந்த ரூட்டில் தான் வருவேன். நான் அந்த மெயின் ரூட் பழிப்பாளியாக அதை வழியாக நான் இன்றைக்கி போகவே மாட்டேன். அதை போய் ரொம்ப நாள் ஆகுது. இந்த ரூட்டில் போனால் ஒரு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும், கூலாக இருக்கும், ஃபுல்லாக காடாக இருக்கும். சூப்பராக வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியாக பொறுமையாக போகலாம். ஒரு டிராஃபிக்கும் இல்லை, ஜாலியாக நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓஹோ வந்தாச்சு. அதுங்காட்டி இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டத்தை எல்லை கடக்க போகிறோம். இப்போ ஈரோடு மாவட்டம் எல்லையை தொட போகிறோம் நம்ம. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக விட்டுக்கணும். நம்ம அங்கேருந்து வந்தோம்ல, நம்ம திருச்செங்கோட்டு மலை கோட்டை ரோட்டில் மட்டும்தான் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். மற்றபடி நம்ம இந்த போகிற வழி எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். எங்கேயும் நம்ம இது திரும்பியே தேவையில்லை. இந்த ஆட்டோக்காரர் பொறுமையாக போயிட்டுருக்காரு. வாங்க நாம் சைடு எடுத்து நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம், எங்கேயும் நிற்க வேணாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிப்பாளையம் பாலம் மாதிரி இங்கே ஒரு பாலம் பாருங்கள். இது கொக்கரையன்பேட்டை பாலம். அதே மாதிரி தான் இருக்குது. தண்ணி சும்மா சூப்பராக இருக்குது. இப்போ தான் தண்ணி எடுத்துட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பாலம் மாதிரியே இந்த பாலம் சூப்பராக இருக்கும். முன்ன வந்து ஒரு டைம் தண்ணி ரொம்ப இது வந்தப்போ இங்கெல்லாம் பாலம் மேலே தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த ரூட்டில் யாரையும் விடல. இப்போ நாம் வந்து ஈரோடு மாவட்டத்தை டச் பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் வந்தது நம்ம நாமக்கல் மாவட்டம். இப்போ வந்து கரெக்டாக இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த ரயில்வே கேட்டு. இந்த ரயில்வே கேட்டு போட்டால் ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே கேட் போட்டுருவாங்க. பட் இந்த கேட் போடலின்னா உண்மையாலுமே இதுதான் ஷார்ட்டான வழி. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஷார்ட்கட் ஈரோடுக்கு. இப்போ நம்ம இந்த டைமில் ட்ரெயின் எதுவும் இது பண்ணாதனால ஓப்பன் ஆகி தான் இருக்குது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக பூந்தாச்சு நம்ம. அது இந்த மாவட்டம் டு மாவட்டம் போகக்கூடாதுன்னு சொன்னப்போ இங்கே தான் டிவைடர் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இது கரூர் போகிற வழி. இதை ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு சோலார் ஈரோடு போயிடுவோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் எங்கள் வீட்டுக்கு போக முடியும். நான் இப்போ ஈரோடு போகல. நான் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு மட்டும் எப்படி போகிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அடுத்த கட்டுக்கு வந்துட்டோம். அந்த கட்டிலேருந்து அதுக்கு அடுத்த கட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வெள்ளக்கோயில் டைரெக்டாக போகும். அதே மாதிரி ரைட் சைடு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஈரோடு தான். அது ரெண்டுமே போய் டைரெக்டாக சோலார்லாம் ஜாயிண்ட் ஆகும். மொதல் கட்டான ரோடும் சரி இதுவும் சரி. இப்போ நம்ம நான் ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக போனால் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம டைரெக்டாக பெருந்துறை போய் ஜாயின் ஆகலாம். பெருந்துறை திண்டல் ரோடை போய் நம்ம இதே ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் டச் பண்ணலாம். நான் இது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து நம்ம வீட்டிலேருந்து ராசலத்துலேருந்து எப்படி நீங்கள் ஈரோடு வர்றது கொக்கரையம்பேட்டை ரூட்டில் அப்படின்னு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த ரூட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுவோம், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லுங்கள். இந்த மாதிரி ரூட் இருக்குது யாருக்கும் தெரியாது. மேக்ஸிமம் பள்ளிப்பாளையம் அப்படி வந்தால் போவாங்க. இது சூப்பராக இருக்கும் இந்த ரூட்டு. எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டனை அமுக்கிடுங்க.